சட்டியே பார்த்து பாருவா நீ அங்கேயும் பார்த்து கதைங்களா ஒரே வீட்டுல கொத்து படுத்தாமல போயிடும் வேலைக்கு வைக்க வேண்டிய உண்டு அங்கெல்லாம் செய்யறாங்க அனைவருக்கும் வணக்கம். நான் பில்சன். நான் ஜெயராம். வணக்கம். நானும் சொல்றேன் வணக்கம். சொல்லுதான் சொல்லுங்க. வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் எங்க நிக்கிறோம் பாதி யோசனா பின்னால பாத்தாலே தெரியும் வித்தியாசமா இருக்கும். வந்துட்டு நத்த விட நிக்கிறோம். நீங்க அப்படி ஒரு வீடியோ இருந்துச்சு நீங்க சொல்லி இருந்தா நாங்க அந்த இடத்துக்கு வந்தா வீடியோ மீட் பண்ணுவோம். நீங்க பாவம் அவங்களுக்கு நல்ல வேலை இருந்த குடும்பம் ஒன்று செய்யட்டும் நீங்களே கவலைப்படுறீங்கன்னு சொல்லி அப்போ அது எப்படி இல்லாம கேட்கப்பட்டு சொல்லி இல்லாம தேவையில்லாத வீடியோ எல்லாம் போடுறீங்கன்னு தேவையில்லாத வீடியோ என்னன்னு சொல்றேன். உங்க வேலையை முழுக்காரு அது புறங்களோட கதை எங்கன்னு அதே பார்த்த விடாதான் அது உங்களுக்கு பிரியோசனை பண்ணும். அதான் நீங்க பாக்கறதால எங்களுக்கு யூஸ் தருதுன்றத தவிர நீங்க சும்மா சுத்தமும் பண்ணாங்க அது பண்ணியும் வேலை இல்லை கணக்கு நீங்க பண்ண அழிச்சு போடணும் அது உங்களுக்கு மனம் வருத்தமா இருக்குமா. சரி அது இருக்க பற்றி கணக்கே நாங்க போல வேண்டாம். நாங்க போல தேவையில்ல தானே இப்போ பாருங்க நேரடியா கமெண்ட்ல தான் இருக்கோம். ஓகே இப்ப வந்துட்டு நாங்கள் என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்துட்டு நாம் வந்துட்டு மிச்சம் சாப்பிட மாட்டேன். அப்போ வந்து ஜெயராமண்ணா வந்துட்டு மறக்க மச்சத்தை சாப்பிடுறீங்க போல சாப்பிடு. ஆ ஜெயராமன் நான் வந்துட்டு அண்ணான்னு சொல்ல வேண்டாமாம் உங்களுக்கு வந்துட்டு மச்சான் அப்படி இல்லாட்டி அத்தானோ இன்னொன்று கோவன்ல எழுந்துச்சு என்னது காண்டி நீங்கள் அப்படியே மச்சான் தான் முறை மச்சான் மரமன்ற சொல்லாங்க இங்க மச்சான் நான் உங்களுக்கு மருமகன். அப்போ மருமகன் மருமகன் என்ன ஒன்று பொம்பளை பிள்ளை இல்லை அப்படி. ஆ அப்போ இப்போ நாங்கள் வந்துட்டு என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜெயராமனோட சேர்ந்து ஜெயராமண்ணா வந்துட்டு அத்தை விட்டு வந்து சாப்பிட்டேன் சோறு சாப்பிட்டேன். அப்போ நாம் வந்துட்டு மச்சம் மச்ச கறியோட செஞ்ச உடனே நான் சாப்பிடல இன்றைக்கு வந்துட்டு நான் சாப்பிடாம இருக்கு அத்தை சொன்னா மச்ச கறியோட சாப்பிட்டாலும் பிரச்சனை ஆனால் இவர் வந்து பெசில இல்லை சாப்பிட போறாதான். ஓ அப்போ அத்தை என்ன சொன்னான்டா ரொட்டி வண்டி வச்சுக்கண்டா நீ அதை வந்து வெட்டி கொத்தாக்கி சாப்பிடுன்னு சொல்ல அப்புறம் சொன்னா அத்தை என்ன முறையில் வந்து இன்றைக்கு கொத்து செஞ்சு சாப்பிட போறோம். அப்போ ஜெயராமண்ணா வந்து சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன் சரி ஆனால் நான் தான் இவருக்கு செய்து கொடுக்க போறேன் சொல்றேன். அந்த சில போட்டியில் போய் சமையல் போகிற கருத்த டிஷர்ட்டு அதே மாதிரி ஒரு கண்ணாடி எல்லாம் போட்டு ஒரு கண்ணாடி தான் நல்லா இருந்திருக்கும். இப்போ நாங்கள் வந்து இந்த கொத்து செய்யறாக்கான தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு முன்ன சேனல் பஸ் டைம் சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற வெல்வெட்டா கொடுத்தீங்கன்னா சொன்னா நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். அதுக்கு முன்ன நாங்க இப்போ வந்து தேவையான பொருட்களை பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மிச்சத்துக்காக இப்போ அப்புறம் வேற தேவையான பொருட்கள் ஒரு ரெண்டு ரொட்டியை வந்துட்டு வண்டி வெட்டி வச்சுக்கலாம் ஏன்னா நான் மட்டும் தான் சாப்பிட போகணும். அப்படி இங்கே வந்துட்டு கரெட்டு சின்ன சின்ன கரெட் ஒன்று மற்ற உருளைக்கிழங்கு மற்ற லீக்ஸ் உள்ளி உள்ளி மற்ற வந்து வெங்காயம் இது என்ன இது கூட தெரியாம வந்துட்டிய லீக்ஸ் மற்றது வந்து உட உயர்த்துங்க ஐயா மேலே மேலே உயர்த்துங்க எங்களை காட்டுங்க தெரியுது எங்களை. சரி இதுக்கு வந்துட்டு அத்தின்ற விதத்தில் வந்து செய்ய வைக்கிற வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு சீனி சேர்க்கணும். அப்போதான் வந்துட்டு எல்லா சுவையும் வந்து அந்த சில சொல்றது அப்போ உப்பு இல்லையே கதைகளும் வந்து இனிப்பு சாப்பாடு வந்து சொல்றது கொஞ்சம் உப்பு சேர்த்தா அந்த எல்லா சுவையும் வந்து எடுத்து காட்டும் வந்து அதே மாதிரி இந்த உழைப்பான சாப்பாடு கொஞ்சம் சீனி சேர்த்தா நல்லா இருக்கும் அத்தை சொல்லி இருந்தவா. சரி அது என்ன சேர்ப்போம் கொஞ்சம் தேங்காய் மற்ற வந்து உப்பு கொஞ்சம் சேர்க்க போறோம். அப்பதான் கொத்து சீனி அதுதான் கறியை நாங்க பிறகு காட்டுவோம். பருப்பு கறிங்கிற பருப்பு கறிக்கு சாம்பார் சாம்பார் கறி தான் மற்ற வந்துட்டு நீங்க மரக்கறி கொத்து தானே அப்போ வந்து முட்டை போடுற இல்லை அப்போ கொஞ்சமாக வந்துட்டு சசமூசு சேர்க்கணும். சசமூசு வந்து சேர்க்கக்கூடாது உடம்புக்கு வந்துட்டு கூடாதுன்னு சொல்லலாம். அப்புறம் அந்த கொம்ப பார்க்குற கொம்பாய்க்காரன் பார்த்தானுண்டா செஞ்சு விட்டுப்பான் அது நல்ல நீங்கள் சாப்பிடுங்க அதையும் சொல்லி ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க உடம்பு கூடான்றீர் அப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. சரி இப்போ நாங்கள் இருக்கட்டும் இப்போ நாங்கள் அடுப்பு போடுவோம் அடுப்பு போடுவோம் கரண்டி நான் பற்றி கொஞ்சம் டேமேஜ் போல இருக்கு காய்ச்சல் நாங்கள் அப்போ நிற்கிறோம் நாங்கள் போட்டு கூப்பிடுவோம் என்ன எப்படி திருப்புறது கொஞ்சம் குறைக்கெடுக்கும்
இல்ல வெக்க எனக்கு படுதா இதுக்கு மிஞ்சி குறைஞ்சானு சரி வந்து மீன் கறியோட சாப்பிட்டு அப்போ ஞாயிற்றுக்கிழமை என்ன சாப்பிடுவோம் வண்டி வெட்டி வச்சிருக்கேன். இதுக்கு இப்ப என்ன செய்யணும் நாங்கள் எண்ணெய் நாங்க தனியா சமைக்க வேண்டிய கட்டம் வந்துட்டு நடத்தி இது பிற்காலத்துல எங்களுக்கு உதவியா இருக்கும். பிற்காலத்துல ஜெயராமண்ணா தெரிய வருங்காலத்துல வந்துட்டு ஜெயராமண்ணா உதவியா இருக்கும். என்ன கொத்துரும் கொத்து கொத்துவல் போடுறாங்க வீட்டுல தேவைப்படுமே இப்ப தெரியாது சமைக்க நீங்க பயப்படுறத பார்த்தா பக்கத்து இருக்கிறாலும் பயமுறுத்திருக்கீங்க. எப்படி எடுத்து பக்கத்தை கோப்பையை வச்சு இப்படி போடலாம் போறேன் எல்லாம் சொல்லி தரணும் போறாங்க. துலாவ துலாவது தெரியும் காட்டுங்க. துலாவைக்கு மூத்துல பிறந்தாலும் கொஞ்சம் எடுத்த மாதிரி இல்லைங்க குழம்பு அடுப்பு செஞ்சு இல்ல இல்ல நீங்க கூட்ட வேணாம் கூட்டுனா மூத்துல எல்லாம் இனி உருளைக்கிழங்க போடணும். உருளைக்கிழங்கு போட்டேன் பயப்படா போடுவோம் அடுப்பு இல்ல விஷயம் சத்தம் கேட்கு இருக்க தக தகன்னு கொதிக்குது. வெங்காயத்தை போடுவோம் மெதுவா போடணும் வெங்காயம் போட மெதுவா போடணும். ஏன்னா வீட்டை சமைச்சு ஒரு காலம் செஞ்சது உள்ள போடும் உள்ளி எப்படி வடிவாக்குறது முக்கியம். அடுத்தது வந்துட்டு உப்பு போடுறது நீங்கள நீ என்ன செய்யணும் அதே மாதிரி அதிகம் சி காயம் மட்டும் காயம் பண்ணும் பொரிய மட்டும் ஒரு பாட்டு போடுறோம். ஆ பாடுங்க சட்டி சுட்டடா கையை விட்டடா எங்களுக்கு ஏன் தேடா சாப்பிட்டு சுமைச்சிட்டு இன்னும் ஒரு முறை சாப்பிட்டுட்டான் கொத்த சரி கொத்தும் சாப்பிட போறீங்க கொத்தனக்கு தீனி போடு ஐயோ எனக்கு ஒண்ணு ஒண்ணு ஃபுல்லா கூட்டிட்டு போகல கூடினாலும் உங்களுக்கு தானே. ஓகே இங்க கிட்ட போங்க என்ன புரிஞ்சு எடுத்துக்கணும் நம்ம பிண்டி காட்டுமா தூர லெவலில் கட்டத்தூளோ கட்டத்தூள் கொஞ்சம் போடும் நடுப்பு கையை கொண்டாடு இப்ப போடுவோம் என்ன தூள் குண்டு மிளகாயம் கடைசியில் போடுவோம் லீஸ்ட்டாக போடுவோம் கொஞ்சம் ஆனால் என்ன சமையல் போட காட்டுறது கிட்ட போனோம் இப்போ போடாது அவன் வடிச்சு போடுவோம் சமைக்கிறது கொஞ்சம் கூட்டினா பாஸ் எதையும் போல என்ன சமைக்கிறது இன்னும் சவுளாக ஒரு கஷ்டமே என்ன பக்கே இல்லை யாருக்கு எங்களுக்கு மோட்டையில் அம்மா சமைச்சு விட்டுருக்க நித்ராளும்பி காலம் நித்ராளும்பி நான் கேட்பேன் அம்மா மத்தியான சாப்பாடு சமைச்சாச்சு அம்மா பேசுவான் உனக்கு என்ன சமைச்சு பார்த்தா தான் தெரியுமா நான் பன்னெண்டு கிலோ சாப்பிட்றது தான் ஆனால் அதுக்கு நாங்கள் அதுக்குள்ள எவ்வளோ கதையில சொல்லுவோமே நாங்கள் இது சரியில்லை அது சரி அதுவும் ஜெயராமண்ணா இஞ்சி அம்மா ஒரு நாளும் ஒரு சாப்பாடு கூட கூட சொல்லா சாப்பிட மாட்டீங்க அது எல்லா இடமும் விடுதாங்க கடையை சாப்பிடாம விடுதான் காரை சாப்பிட்டா விடுதா அப்புறம் இருந்து கொஞ்சம் டேஸ்ட் தாங்க எனக்கு ஒரு பயத்தோடு செய்யணுமே எழுத்துக்காண்டி சத்தம் இல்லை பயங்கரமாகறாங்க எனக்கு சீனி சீனி பண்ண போதுமா கொஞ்சம் காட்டுமா கொஞ்சம் நீங்கள்
காடு வந்து எப்படியா தாங்க வந்துடுங்க கரண்டியில சூடு பிடிக்க இதா இருக்கு முட்டை இல்லை கொத்து போற பத்து பொருளும் இல்லை சும்மா இப்படி இப்படி செய்யறீங்க இல்லையாப்பா அது வந்து ஆக இதுனா படியில இல்லை வேறு நீங்க சிதற விடுறது அப்பதான் புரியுது நீ ஆக பதங்க வேணும் ரம்பையில போட வேணாங்க என்னது நீங்க வேண்டாம் பரு பசிக்கிறேன் கட்டத்தூர் கட்டத்தூர் நான் அப்புறம் நீங்க இன்னொரு அழகா வச்சிருந்தேன் நான் இந்த இடத்து காணுமே எப்படி வாசமாக்குறாரு இந்த தூர் ஊரில் உள்ளேன் வீடியோ கட் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படி தொடர்ந்து சரி ஒரு ரொட்டியை போட செய்ய போறோம் கட்டியே பார்த்து பாருவ நீ அங்கேயும் பார்த்து கதைங்களா நீ என்னத்த கதைக்கிற நீங்க சொன்னா தான் நான் கதைக்கிறேன் ரொட்டியை போடுவோம் இந்த ரொட்டி கூட காட்டணும் மாடி வக்கண்டேக்க இங்க பாருங்க வடிக்கணும் அடுப்ப கொஞ்சம் குறைக்கலாம் போற சுடுவது சொல்லலாம் கடையில் அடிச்சா அப்ப கொத்துமே வருது கொஞ்சம் குழம்பு ஆமா குழம்பு பார்க்க நல்லா செய்யதாங்க சரிம்மா கிண்டுமா குழம்பு எதாவது இந்த ஹாப்பால கிண்டு கிண்டுமா கலந்து இல்ல கிண்ட தெரியல செலவு போட்டு வரும் இல்ல நம்ம செலவு கணக்க விட சாப்பிட முடியும் பத்தங்கிறது யாரும் அப்படியே அதான் முறை அப்பு குழம்பு முடிஞ்சு உங்களுக்கு ஏற்ற வச்சுட்டா ஓகே இப்போ நாங்கள் என்ன செய்ய போனோம் ரக்கி போட்டு சாப்பிடல என்ன சர்வத்தை குடிச்சு குடிச்சு சாப்பிடுங்க சர்வத்தை குடிச்சு குடிச்சு சாப்பிடுவோம் சர்வத்தை குடிச்சு குடிச்சு ஓ இப்போ இங்கே அப்படி இருக்கு இப்போ நாங்கள் வந்து ஒரு ரெண்டு கோப்பையை போட்டுட்டு நாங்கள் காட்டுறோம் என்ன வந்துட்டு கொத்தல வந்துட்டு பாருங்க கிட்ட கொண்டாந்து அப்படி வேற லெவல் நான் வந்து கொஞ்சம் அடுத்து நான் சொன்னேன் தான் சாப்பிடுவோம் இரவு கொஞ்சம் முன்னே தான் ரச்சி கட்டி சாப்பிட்டு அப்போ வந்துட்டு கொஞ்சமாக சாப்பிட போறேன் நான் சாப்பிடுவேன் நான் தான் வச்சேன் தங்க காப்பாடு போடுத்தாமல் நாங்கெல்லாம் நாங்க அம்மா வெங்காயம் உருளைக்கிழங்கு கரெக்டா விடுது அடுத்த போடலாம் இல்லையா பச்சை மிளகா இல்ல கொஞ்சம் பிளவு ஓடிட்டு குறைஞ்சிட்டான் காலம் கொமண்ட பார்த்தோம் எனக்கு கண்ணு கண்ணுக்கு நான் கணக்குல இருக்கு எனக்கு கணக்கு சீப்பரு பாக்க அவையில வந்து இப்படி யோசிக்கல கொடியில் கஷ்டப்பட்டு என்ன இன்னும் ஒரு வளர்த்தலை வீடியோ போடுறாங்க எல்லாம் அவனவங்களுக்குள்ள அவரை கஷ்டப்படுறாங்கன்னு அந்த யோசிச்சிருந்தா அந்த கொமெண்ட் அடிச்சிருக்கு நேற்று அந்த வீடியோ எடுக்கிறாங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க இங்க அங்க இருந்து அச்சு வரைக்கும் இங்க வாரம் அத்தை விட்டு காட்டிட்டு உங்களுக்கு
மிளகு கொஞ்சமாக சாப்பிடும் கணக்கு சாப்பிடுமே கிடக்கு சர்பத்து சாப்பிடும் பிடிப்போமே கணக்கு அரண்டவும் கூடாது வந்து பேசுங்க நீங்கள் சர்பத்தை குடிச்சாங்க இருக்கு நாங்கள் செஞ்ச கொத்தனோடையா கணக்கு சாப்பிடல மங்களுக்கு இது தெரிஞ்ச என்ன இதாண்டு சரியில்லை போல நாங்கள் செய்யலாம் மெல்ல மெல்ல வா உள்ளி வேக்க உள்ள மெல்ல நிலவே கொண்டு வந்தேன்டா அங்கே பத்து கடையில் இருக்கு தங்கத்தில் சாப்பிட்டு செஞ்சு போடுவேன் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி அது வண்டியில் வண்டி அது போய் ஒருத்தன வண்டி இல்லை சி விட்டுருச்சு நான் 4 வருஷமா கிட கை உண்மையாக ஓ வட்டி எடுக்கணும் இப்போ நாட்டி நான் தரும் என்னடா அப்பா என்ன சார்பு கொத்து நான் குடிக்கிறாங்க இந்த பொடி எனக்கு உண்மை ரூபாய்க்கு தானே இங்க சாப்பிட மாட்டேன் குத்திரம் போட்டு நல்லா வருது நல்லா இருக்கு கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ லூஸ் மைண்ட்ல கலெக்ட் பண்ணி நீங்கள் அப்படி கண்டுக்க கூடாது ஓகே இதை வந்து நான் முடிச்சு கொள்வோம் பாய்